இது வரைக்கும் பார்த்தோம். அந்த பொண்ணுங்கள்லாம் வந்துட்டு நம்ம ஹீரோவை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக மேக்கப்லாம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. நம்ம ஹீரோ ஒரு மாதிரி வில்லத்தனமாக சிரிச்சுக்கிட்டு இருந்தாரு. ரெஸ்டாரண்ட்டுக்கு அந்த செலிபிரிட்டியும் நம்ம செகண்ட் ஹீரோவும் வந்திருந்தாங்க. சரி வாங்க மீதி கதையை பார்க்கலாம். அந்த ஷெஃப்ஸில் ஒருத்தவங்க உங்களுக்கு கொடுத்த ஆர்டரை முடிச்சுட்டு பிளேட்டிங்லாம் பண்ணிட்டு நம்ம ஹீரோ பக்கத்தில் கொண்டாந்து வைக்கிறாங்க. நம்ம ஹீரோ அவங்க பண்ணியிருக்கிற பிளேட்டிங்கை பார்த்துட்டு, அம்மா இந்த ஃபுட்டு எதுக்காக, உங்களோட கேர்ள் ஃப்ரெண்ட் எதுவும் ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருக்காங்களா என்னன்னு சொல்லி கேட்குறாரு. அந்த செஃப் இல்லைன்னு சொல்கிறாரு. அதுக்கு நம்ம ஹீரோ அப்புறம் எதுக்காக இப்படி குவிச்சு வச்சிருக்கீங்க, எதையதையும் எடுத்து பிளேட்ல அடுக்கினா அது ஃபுட் ஆயிடுமா, இதை கஸ்டமரோட டேபிளுக்கு எடுத்துட்டு போறதுக்குள்ள இதெல்லாம் கீழே விழுந்துடும் சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த பிளேட்டை எடுத்து அப்படியே ஒரே போடு போடுறாரு. அந்த ஃபுட் அப்படியே சும்மா தெரிச்சிடுது. அங்க இருந்தவங்க எல்லாம் பயங்கர ஷாக்கு, என்னையா நடக்குதுங்கன்ற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்காங்க. அவ்வளவுதான் நம்ம ஹீரோ அவரோட ஆட்டிடியூட காட்ட ஆரம்பிச்சிட்டாரு. இது வரைக்கும் நம்ம ஹீரோவை ரெமோவா பார்த்த பொண்ணுங்க எல்லாம் இப்ப அன்னியனா பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம ஹீரோ திரும்பவும் ஆர்டர்ஸ் எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறாரு. சும்மா வேக வேகமா எல்லா ஆர்டர்ஸையும் படிச்சுக்கிட்டு இருக்காரு. எல்லாரும் ஆன்னு பாத்துக்கிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோவே. நம்ம ஹீரோ ஆர்டர்ஸ் எல்லாம் சொல்லி முடிச்சுட்டு உங்களுக்கு கேட்டுச்சா இல்லையா, ஏன் ஆன்சர் பண்ண மாட்டேங்கிறீங்கன்னா, ஏன் ஷெஃப்னு எல்லாம் பயந்து நடுங்கிக்கிட்டே போய் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் நெக்ஸ்ட் ஒரு ஷெஃப், அவர் வந்துட்டு பாஸ்தா செஞ்சு எடுத்துட்டு வந்து வைக்கிறாரு. நம்ம ஹீரோ எடுத்து சாப்பிட்டு பார்த்துட்டு, அம்மா இது என்ன ஆலிவ் ஆயில் பாஸ்தாவா, எந்த அளவுக்கு ஆயில் யூஸ் பண்ணீங்க, நல்லா ஒரு லிட்டர் ஆயில் எடுத்து தலையில கவுத்துற மாதிரி இருக்கும் உன்னோட பாஸ்தா, இதை பாரு, இப்படி ஒரு பாஸ்தாவும் உன்னோட ஃபேமிலிக்கு கொண்டு போய் கொடு, அவங்க வேணா அக்செப்ட் பண்ணிக்குவாங்கன்னு சொல்லிட்டு அந்த பாஸ்தாவை எடுத்து அவர் சட்டையிலேயே கவுத்திட்டு அங்கிருந்து போறாரு. அப்படியே இப்படி காத்திருமனா இன்னொரு பொண்ணு கையில பிளேட்டோட நின்றுட்டு இருக்கு. அந்த பிளேட்டை வாங்கி பார்த்தா அடுத்த டிஷ் இதுல இருந்திருக்கு. அதை அசைச்சா கூட அசைக்க முடியல, அப்படியே ஒட்டிட்டு இருக்கு தட்டோட. யார கொள்றதுக்குமா இதுன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணோட ஷர்ட்லயே வச்சு விட்டு அங்கிருந்து கிளம்பி போறாரு நம்ம ஹீரோ. இதே மாதிரி அங்க இருக்கிற ஒரு ஒருத்தருக்கிட்டயுமே போயிட்டு வம்பு பண்ணிக்கிட்டு இருக்காரு நம்ம ஹீரோ. எல்லாத்துக்கிட்டையும் குறை கண்டுபிடிச்சு திட்டிக்கிட்டே இருக்காரு. இங்க ஒரு லாப்ஸ்டரை குக் பண்ணி ஒரு கஸ்டமருக்கு எடுத்துட்டு போய் வைக்கிறாங்க. லாப்ஸ்டர்னா பெரிய சைஸ் இறால். அந்த கஸ்டமர் இது என்ன ரொம்ப ட்ரையா இருக்கு, இதை யாரு சாப்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பக்கத்து டேபிள்ல இருந்து நம்ம செகண்ட் ஹீரோவும் அந்த செலிபிரிட்டி பொண்ணும் வந்துட்டு பாத்துக்கிட்டு இருக்காங்க இந்த விஷயத்தெல்லாம். அந்த பொண்ணு சொல்றா, அவங்க ஒரு ரைட்டர், நியூஸ் எழுதுவாங்க இல்லையா அந்த ரைட்டர், இவங்க எல்லாருக்கிட்டையும் இதே மாதிரிதான் சண்டை போட்டுட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ ஒரு செஃப் கிட்ட போயிட்டு இப்படிதான் முட்டையை பீட் பண்ணுவாங்களான்னு சொல்லிட்டு வாங்கி அவர் பீட் பண்ணி காட்டுறாரு. ஏன் எல்லாரும் இப்படி நத்த மாதிரி வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, சீக்கிரம் வேலை பாருங்கன்னு சொல்லிட்டு கத்துறாரு. அப்புறம் அந்த ரெஸ்டாரண்ட்ல இருக்கிற ரொம்பவே சீனியரான ஒரு செஃப் அவர் வந்து குக் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவர் குக் பண்ணும்போது ஒரு மீட் ஓவர் குக் ஆயிடுச்சு, ஸோ அதை எடுத்து அப்படி டஸ்ட்பின்ல போடுறாரு. இதை நம்ம ஹீரோ நோட் பண்ணிட்டாரு. அவ்வளோதான், அவர் பக்கத்துல போயிட்டு எதுக்காக இப்படி வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க, இதுக்கெல்லாம் யாரு காசு கொடுப்பாங்க, எல்லாத்தையும் உன் சேலரியில இருந்தா பிடிப்பேன்னு சொல்லிட்டு அந்த டஸ்ட்பின்ல இருந்த எல்லா குப்பையும் எடுத்து அவர் மேலேயே கொட்டிடுறாரு. அவ்வளோதான் அங்க இருந்த எல்லாருக்குமே பயங்கர ஷாக்கு. ஏன்னா யாருமே இது வரைக்கும் அவர்கிட்ட இந்த மாதிரி நடந்துகிட்டதே இல்லை. ஏன்னா அங்க இருக்கிறதுலயே அவர் தான் மிஸ்டர் பர்ஃபெக்ட். அடடி யாரா இந்த மனுஷன், இவர்கிட்டயே இப்படி நடந்துக்கிறாருன்னு சொல்லிட்டு எல்லாம் அதிர்ச்சியா பாத்துக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் அந்த மிஸ்டர் பர்ஃபெக்ட் செஃப் இருக்கார் இல்லையா, அவர் திரும்பவும் அதெல்லாத்தையும் கிளீன் பண்ணிட்டு இருக்காரு. அப்புறம் அந்த வெயிட்டர் உள்ள வந்துட்டு இந்த மாதிரி கஸ்டமர் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க, வேற ஒரு லாப்ஸ்டரை உடனே செஞ்சு கொடுங்கன்னு சொல்றாங்க. இந்த டிஷ்ஷை செஞ்சதும் அந்த குண்டு பொண்ணு தான். அந்த பொண்ணு வந்துட்டு யாரு கம்ப்ளைண்ட் பண்ணது, ஜென்னா இல்ல லேடியான்னு சொல்லி கேக்குறாங்க. ஒரு லேடி தான் கம்ப்ளைண்ட் பண்ணாங்கன்னு சொல்றாங்க. ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் சாப்பிட்டே முடிச்சிட்டாங்க, இப்ப போய் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு பயங்கரமா கோவப்படுறா. அதுக்கு நம்ம ஹீரோ, நீ என்ன கஸ்டமர் மேலேயே கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டு இருக்க, இன்னொரு தடவை இந்த டிஷ்ஷை செஞ்சு கொடுப்போம்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாரு. ஓகேன்னு சொல்லிட்டு மறுபடியும் போய் அவங்க செஞ்சு எடுத்துட்டு வராங்க. ஆனா திரும்பவும் அந்த லேடி கம்ப்ளைண்ட் பண்ணிடுறாங்க, இது ரொம்ப ட்ரையா இருக்கு, ஃப்ரெஷ்ஷாவே இல்ல, நேத்தே இதை கொண்டிருப்பாங்க போலன்னு சொல்லிட்டு குறை சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஓகே மேடம் நீங்க கோவப்படாதீங்க, நான் போய் திரும்பவும் சொல்றேன்னு சொல்லிட்டு அந்த வெயிட்டரும் எடுத்துட்டு போய் அதே கம்ப்ளைண்ட்டையே திரும்பவும் சொல்றாங்க. அவ்வளவுதான் அந்த செஃப்க்கு பயங்கர கோவம் வந்துருது. பொறுத்தது போதும், பொங்கி எழுன்னு அவங்க பொங்கி எழுந்துடுறாங்க. என் பொறுமையை ரொம்ப சோதிச்சிட்டீங்கன்னு சொல்லிட்டு அந்த உங்களுக்கு என்ன இப்ப ஃப்ரெஷ்ஷான லாப்ஸ்டர் தானே வேணும்னு சொல்லி ஃப்ரீசர்ல உயிரோடு இருக்கிற லாப்ஸ்டரை அப்படியே ரெண்டு கையிலையும் எடுத்துட்டே போறாங்க. அங்க இருக்கிற எல்லா செஃப்ஸும் போகாதீங்க வேண்டாம் வேண்டான்னு சொல்லி தடுக்கிறாங்க. ஆனா அவங்க கேக்குற மாதிரியே இல்ல. நம்ம ஹீரோ வந்து யாரும் அவங்கள தடுக்காதீங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் போய் வேலையை பாருங்கன்னு சொல்லிடுறாரு. அந்த செஃப் அந்த ரெண்டு லாப்ஸ்டரையும் அப்படியே எடுத்துட்டு போய் அந்த கஸ்டமரோட டேபிள்ல வச்சுட்டு உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷா தானே வேணும், இது இன்னும் உயிரோட தான் இருக்கு, இப்படியே சாப்பிடுங்கன்னு சொல்லி வைக்கிறாங்க. கஸ்டமர்ஸ் எல்லாம் சும்மா அரண்டு போயிடுறாங்க. அங்க ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிற மேனேஜர் சூப்பர்வைசர் எல்லாருமே வந்துட்டு அந்த செஃப் கூட்டிட்டு போயிடுறாங்க. அதோட கஸ்டமர் கிட்டையும் சாரி கேட்டுறாங்க. அப்பதான் அந்த கஸ்டமர் ஒரு விஷயத்தை ரிவீல் பண்றாங்க. எஸ்கியூஸ் மீ, நான் இங்க வந்திருக்கிறது சர்வேக்காக, அதாவது ஒரு குறிப்பிட்ட ஏரியால இருக்கக்கூடிய ரெஸ்டாரண்ட்ஸோட ரேங்கை டிசைட் பண்றது அவங்களுடைய சர்வீஸிங்கை பொறுத்து. அந்த செஃபோட பொறுமையை சோதிக்கிறதுக்காக தான் நான் இந்த மாதிரி எல்லாம் பண்ணேன்னு சொல்றாங்க. அங்க இருந்த எல்லா கஸ்டமர்ஸுமே ஷாக் ஆயிட்டாங்க. ஈவன் நம்ம செகண்ட் ஹீரோவும் ரொம்ப ஷாக்கிங்கா பாத்துக்கிட்டு இருக்காரு. இவர் ஏன் ஷாக் ஆகுறாரு, செஃப் நான் இப்ப மீட் பண்ணலாமான்னு சொல்லி கேக்குறாங்க அந்த லேடி. அந்த பொண்ணு அப்படியே உள்ள வரா, யாரை கேட்டு என்னோட கிச்சனுக்குள்ள நீ இப்ப வந்தன்னு சொல்லி நம்ம ஹீரோ திட்டுறாரு. நீ என்ன நினைச்ச, நீ பண்ற இந்த சாகசத்தை எல்லாம்
பார்த்து நான் என்ஜாய் பண்ணுறதுக்காக அங்கே இருக்கேன். எப்போ என்னோட கிச்சன்லேருந்து நீ வெளியே போனியோ அப்போவே உன் வேலை போயிடுச்சுன்னு சொல்கிற. அங்கே இருக்கிறவங்களாம் என்னது அப்படின்னு பார்க்குறாங்க. அந்த பொண்ணு அவளோட லாக்கர் கிட்ட போயிட்டு பயங்கரமாக கத்திக்கிட்டு இருக்கு. அவன் யார் என்னை வேலையை விட்டு எடுக்கிறதுக்கு, ஒரு மனுஷியால் எவ்வளோ நேரம் தான் பொறுமையாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக திட்டிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் பக்கத்துலேயே நின்றுட்டு இருக்காங்க. அவங்க கையில் ஒரு பெரிய பாத்திரத்தில் ஃபுல்லாக ஐஸ் க்யூப்ஸாக வச்சுட்டு நின்றுட்டு இருக்கிறாங்க. இங்கே அப்படியே அந்த ஃப்ரீசருக்குள்ளே அந்த ரெண்டு ஜோடி புறாக்களை காட்டுறாங்க. அங்கே அவ்வளோ நேரமாக நடந்த அந்த ஸ்ட்ரெஸ்னால அவங்க வழக்கம் போல ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களோட பேட் டைம் அங்கே நம்ம ஹீரோ வந்துடுறாங்க. நம்ம ஹீரோ அங்கே வந்து நின்றுட்டு, எனக்கு தெரியும் இப்போ நீங்கள் ரொம்ப பிஸியான ஒர்க்கில் தான் இருக்கீங்க, ஆனால் கொஞ்சம் நகர்ந்துக்கிட்டிங்கன்னா எனக்கு தேவையானதான் நான் எடுத்துகிட்டு போயிடுவேன்னு சொல்கிறாரு. அவ்வளோதான் அவங்க ரெண்டு பேரும் அப்படியே பயத்தில் அப்படியே திரும்பி நிற்கிறாங்க. நம்ம ஹீரோ ஃப்ரீசர் ரூமில் நடந்ததை பற்றி கிச்சனில் பேசுவோம் வாங்கன்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாரு. அந்த செஃப் நாம் சொல்கிறாங்க, செஃப் அவள் ஃப்ரீசர் ரூமில் நின்றுட்டு இருந்தா அவளுக்கு கோல்ட் ஆகிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நான் அவளை டச் பண்ணேன்னு சொல்கிறாரு. ஓ அப்படியா, என்னை பார்த்தா என்ன முட்டால் மாதிரி தெரியுதா? ஆமாம், நீங்கள் ரெண்டு பேரும் சீனியர்ஸ் தானே, இதுக்கப்புறம் வரப்போகிற ஜூனியர்ஸ்க்கு நீங்கள் இந்த விஷயத்தை தான் கற்றுக் கொடுப்பீங்களா? ரொம்ப பெருமையாக இருக்கு உங்களை நினச்சேன்னு சொல்லி திட்டிட்டு போகிறாரு. அப்புறம் அந்த ரெண்டு ஜோடி புறாக்களும் நம்ம ஹீரோவோட காலில் விழுந்து சரண்டர் ஆயிடுறாங்க. செஃப் இந்த ஒரு தடவை மட்டும் எங்களை மன்னிச்சிடுங்கன்னு சொல்லி கதறாங்க. ஆனால் நம்ம ஹீரோ அதெல்லாம் கேட்குற மாதிரியே அவர் அப்படியே திரும்பி பார்க்காம போய்கிட்டு இருக்காரு. வழியில் வேற நம்ம ஹீரோயின் கையில் அந்த ஐஸ் க்யூப்ஸோடு நின்றுட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ இப்படி வர அவங்க இப்படி வராங்க, அவர் அப்படி போக அவங்களும் அப்படியே போகிறாங்க. எனக்கு கொஞ்சம் வழி விடுறியான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அப்படியே தாண்டி போறாரு. நம்ம ஹீரோயின் பேலன்ஸ் மிஸ் பண்ணி கையில் வச்சிருந்த பாத்திரம் அப்படியே நழுவி போகுது. அந்த ஐஸ் க்யூப்ஸ்லாம் அந்த கொதிக்கிற எண்ணெயை நோக்கி போயிட்டு இருக்கு. எண்ணெயும் தண்ணியும் சேர்ந்தா என்ன ஆகும், எண்ணெய் மிதக்கும்னு நீங்க சொல்லலாம், ஆனால் கொதிச்சுக்கிட்டு இருக்கிற எண்ணெய்க்குள்ளே தண்ணி சேர்ந்தா வெடிக்கும். அதுதான் அங்கே நடந்துக்கிட்டு இருக்கு. எப்படியோ நம்ம ஹீரோ ஹீரோயினை பிடிச்சி சேவ் பண்ணிடுறாங்க. அப்புறம் அங்கே இருக்கிறவங்கலாம் அப்படியே சும்மா அலறி அடித்து அங்கிட்டும் இங்கிட்டும் ஓடிக்கிட்டு இருக்காங்க. அவ்வளோதான், கொஞ்ச நேரத்துக்கு அங்கே நிலைமை அப்படி ரொம்ப பதற்றமாக காணப்படுது. நம்ம ஹீரோயின் ரொம்ப பாவமாக நின்றுட்டு இருக்காங்க. ரெஸ்டாரண்ட்டில் ஒர்க் பண்ணக்கூடிய எல்லா செஃப்ஸும் ஒரு இடத்துல அசம்பிள் ஆகியிருக்காங்க. அந்த பர்ஃபெக்ட் செஃப் இருக்கார் இல்லையா, அவரோட மைண்ட் வைஸ் அதான் பொழுது போச்சு இன்னும் எதுவும் நடக்கலையேன்னு பார்த்தேன், நடத்திட்டாங்க அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோ என்ட்ரி ஆகிறாரு. நம்ம ஹீரோ அந்த குண்டு பொண்ணுகிட்ட போயிட்டு ரெஸ்டாரண்ட் விட்டு போக போற, கடைசி ஏதாவது சொல்லணும்னா சொல்லிட்டு போன்னு சொல்கிறாரு. செஃப் நான் பண்ணது தப்புன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? லேடி என் பொறுமையை ரொம்ப சோதிச்சிட்டாங்க, அதனால தான் நம்ம பண்ணன்னு சொல்லி அவங்க பக்கத்துல இருக்கிற நியாயத்தை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு நம்ம ஹீரோ, ஒரு செஃபா இருக்க முதல் தகுதி கஸ்டமர் சொல்ற குறைய ஏத்துக்கிட்டு சரி செய்யறதுதான், நீ அங்கேயே ஃபெயில் ஆயிட்ட, சோ நீ வீட்டுக்கு போறதுல தப்பு இல்ல, நீ வேலையை விட்டு கிளம்பலாம்னு சொல்லிட்டு அடுத்த செஃப் கிட்ட போறாரு. என்னோட கிச்சன்ல லவ் அலவுடு கிடையாது, நீங்க எது பண்றதா இருந்தாலும் இந்த டோருக்கு வெளியே போய் பண்ணிருக்கணும், அதனால நீயும் இந்த வேலையை விட்டுட்டு போற, அதோட என் பின்னாடி நின்றுட்டு இருக்காரு இல்லையா அந்த போர்ஷனையும் சேர்த்து கூட்டிட்டு போயிடுன்னு சொல்லிட்டு அடுத்த செஃப் கிட்ட நகர்றாரு. தேவையே இல்லாம இன்னொரு பொண்ணு வந்து இந்த விஷயம் தலையிடுறா. அந்த பொண்ணு காதலுக்கு மரியாதை, காதல் அழிவதில்லை, காதலிக்கிறது என்ன பாவமான்னு சொல்லிட்டு நல்லா டயலாக் டயலாகா பேசி நம்ம ஹீரோவை டென்ஷன் ஆகி, ஆமா நீ யாரு? நான் இவளோட சிஸ்டர்னு சொல்றாங்க அந்த பொண்ணு. ஓ அப்படியா, சரி ஓகே, ஏன்னா நீயும்னு சொல்லி நம்ம ஹீரோ அப்படியே ஆரம்பிக்கிறாரு. அதுக்கு அந்த பொண்ணு, நீங்க ஒண்ணு என்ன வேலையை விட்டு எடுக்க வேண்டாம், மனித தன்மையே இல்லாத இந்த இடத்துல ஒர்க் பண்றதுக்கு எனக்கு இஷ்டம் இல்ல, நானே போயிடுறேன்னு சொல்றா. நல்ல முடிவு நல்ல முடிவுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ நம்ம ஹீரோயின் கிட்ட போறாரு. நம்ம ஹீரோயின் குனிஞ்சத்தில நிமிராம நின்றுட்டு இருக்காங்க. பார்த்தா எப்படி இருக்கு தெரியுமா, ஒரு காமெடியில உன்னை நிமிந்து பார்க்கவே ரொம்ப கஷ்டமா இருக்கு மாப்பிள்ள, நான் வேணா தலையை கீழே குனிஞ்சு காட்டுவா மாமா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி இருக்கு. நம்ம ஹீரோயின் கடைசி வரைக்கும் நிமிந்தே பார்க்க மாட்டாங்களே நம்ம ஹீரோவை. நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்காரு, கிச்சன்ல மூணு விஷயம் ரொம்ப டேஞ்சர், நைஃப் ஃபயர் ஆயில். கத்தியும் நெருப்பும் அவ்வளோ டேஞ்சர் கிடையாது, ஆனால் ஆயில் ரொம்ப டேஞ்சர். கொதிச்சுக்கிட்டு இருக்கிற எண்ணெய் பக்கத்தில் ஐஸ் க்யூப்ஸ் எடுத்துகிட்டு வரலாமா? இந்த பேசிக் கூட தெரியாத முட்டாலாக இருக்கு, நீ முன்னே எப்படி என்னோட கிச்சனில் வச்சுக்க முடியும், அதனால நீயும் வேலையை விட்டு போகிறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்கேருந்து போகிறாரு. அப்போ அந்த ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்த அந்த பொண்ணு இருக்கு இல்லையா, அந்த பொண்ணு தப்பெல்லாம் ஏன் மேலே தான், தயவு செஞ்சு அவரை விட்டுருங்க, அவரை வேலையை விட்டு எடுக்காதீங்கன்னு சொல்லி கெஞ்சி அழுறாங்க. அங்கே இருந்த எல்லாருமே ஒரு மாதிரி சேடாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ ஓகே அப்படின்னு சொல்லி, இன்னைக்கு நீங்க எல்லாரும் ரொம்ப அதிகமா வேலை பார்த்துருக்கீங்க, சோ இங்க இருந்து கிளம்பலாம்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ போறாரு. போகும்போது என்னோட கிச்சன்ல பொண்ணுங்களான்னு சொல்லிட்டு ரொம்ப வெள்ளத்தனமா சிரிச்சிட்டு போறாரு. அப்புறம் அந்த லவ் பேர்ட்ஸ் ரெண்டு பேரும் அப்படியே அக் பண்ணிக்கிறாங்க. அட பாவீங்களா, இதனாலதானே உங்களுக்கு வேலையே போச்சு, இப்பவும் அப்படியே பண்ணிக்கிட்டு இருக்காங்க பாருங்களேன். நம்ம ஹீரோயின் அலை மட்டும்தான் செய்யல, அப்படியே கிச்சனுக்குள்ள போயிட்டு இருக்காங்க. அப்போ அந்த கிளாஸ்ல இருந்து கோல்டு ஃபிஷ் பாக்குறாங்க. அப்பதான் உங்களுக்கு ஹீரோ சொன்ன ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. நம்ம ஹீரோ சொல்லியிருப்பாங்க இல்லையா, இந்த கோல்டு ஃபிஷ்ங்க கூடிய சீக்கிரத்துல சாக போகுதுன்னு சொல்லிட்டு, அதுக்கு ரீசனா அது ரெண்டுமே
எல்லாமே ஃபீமேல் ஃபிஷர்ஸ்ன்னு சொல்லுவாரு. இப்போ புரியுதுங்களா, நம்ம ஹீரோவோட கிச்சன்ல பொண்ணுங்களுக்கு இடம் இல்லை, அதனாலதான் அந்த ஃபீமேல் கோல்டு ஃபிஷ்ங்களே இருக்காதுன்னு சொன்னாரு. இந்த விஷயம் இப்போதான் நம்ம ஹீரோயினுக்கே புரிஞ்சிருக்கு. அப்படின்னா அவர் பண்ண எல்லா விஷயங்களுமே பிளான் பண்ணி தான் பண்ணியிருக்காரு. இப்ப பாருங்க, அந்த குண்டு ஷெஃபா அவரை நினைச்சா தடுத்துருக்க முடியும், ஆனா அவர் அப்படி பண்ணல. ஏன்னா அந்த மாதிரி பிரச்சனை நடக்கணும், அப்படி நடந்தாதான் அவங்கள வேலையை விட்டு எடுக்க முடியும்னு அவர் வந்து பிளான் பண்ணியிருக்காரு. அவர் பிளான் பண்ண மாதிரியே எல்லா பொண்ணுங்களையும் கிச்சன்ல இருந்து வெளியே அனுப்பிட்டாரு. இது எல்லா விஷயமுமே நம்ம ஹீரோயினுக்கு புரிய வந்துருது. அவங்க பயங்கர கோபமா ரெஸ்டாரண்ட் விட்டு வெளியே போய்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கேதான் அந்த டே, அதான் நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் 11:00 அந்த கிராஸ் வாக்ல மீட் பண்றதா சொன்னாங்க இல்லையா, அந்த டே நம்ம ஹீரோயின் அப்படியே ஒரு எண்ட்ல நிக்கிறாங்க, அவங்களுக்கு அப்படியே ஆப்போசிட்ல நம்ம ஹீரோ நின்னுட்டு இருக்காரு. சிக்னல போட்ட உடனே நம்ம ஹீரோயின் வேக வேகமா வராங்க. நம்ம ஹீரோ கிட்ட பயங்கர கோபமா பேசுறாங்க, சொல்லுங்க இது எல்லாமே உங்களோட பிளான் தானே, ஃபீமேல் செஃப்ஸ் உங்களோட கிச்சன்ல இருக்க கூடாது, அதுக்காக தான் இப்படி எல்லாம் பண்ணீங்கன்னு சொல்லி மூச்சு விடாம பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு நம்ம ஹீரோ, உங்க கூட டேட்டுக்கு வந்த பர்சன் கிட்ட இப்படிதான் பேசுவியா, என்ன எக்ஸ்பிரஷன் இது, நீ பேசுறது பார்த்தா இதுக்கு முன்னாடி யார் கூடவும் டேட்டுக்கு போனதே இல்லாத மாதிரி இருக்கே, அப்படின்னா என் கூட இப்ப டேட்டிங் வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. நம்ம ஹீரோயின் ஷாக்கிங்கா பாத்துக்கிட்டு இருக்காங்க, கிச்சன்ல இவ்வளவு வேலை பார்த்துட்டு இங்க வந்து இப்படி பேசிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. இப்படியாக பாஸ்தாவோட ஃபர்ஸ்ட் எபிசோட் முடியுது. இதுக்கப்புறம் கிச்சன்ல லவ்வே நடக்க கூடாதுன்னு சொன்ன நம்ம ஹீரோ லவ் பண்ண போறாரா இல்லையா, அவங்க கிச்சன்ல ஃபீமேல் செஃப் இருக்க கூடாதுன்னு சொல்றாரு அப்படின்னா நம்ம ஹீரோயினையும் வெளியே அனுப்பிடுவாரா, இந்த விஷயங்கள்லாம் வரப்போற எபிசோட்ல பாக்கலாம். நான் மோஸ்டா சிங்கிள் எபிசோடா போடுறதுக்கு ட்ரை பண்ணி, இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் கொடுத்துக்கிட்டு இருக்கிற எல்லா அன்பர்களுக்கும் கம்சாமிதா. நீங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்க பாத்துட்டு இருக்கிறது ஆர்வி சேனல் அண்ட் நான் தான் உங்கள் ஆர்வி. சரங்கே காய்ஸ், பாய் பாய்.